ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 19/12/2018 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி. அதிகாலை 4:57 பின்பு துவாதசி. நட்சத்திரம் அசுபதி. அதிகாலை 2:27 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, மாலை 4:45 to 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறது. அற்புதமான அமைப்பு. பெண்களுக்கு மனோதைரியம் மிகுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானங்களும் வெற்றிகளும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JN. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்களும் வீண் பேச்சுக்களும் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை பலப்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோழையம்மன். அதிர்ஷ்டையன் 3. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN. எண்ணிய காரியத்தில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்டகால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். பழைய கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு பாக்கியங்களும் வருமானங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக பண வரவு மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தானமும் தியானமும் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லியம்மன். அதிர்ஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நிலையான உத்தியோகம் நிரந்தரமான வருமானம் அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். ஏற்கனவே சுய தொழிலில் உள்ளவர்கள் மிக பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதியம்மன். அதிர்ஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HF.
தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் விற்பனை பிரதிநிதிகளுக்கும் மிகப்பெரிய லாபங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்வர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட, அதாவது அந்த சந்திர பகவான் வந்து உப ஜெய லாபஸ்தானாதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமம் பாதிக்காது. அதே சமயத்தில் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சந்தோஷங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவ அஷ்டலிங்கம். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி. சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய பார்வை. சரி சப்தம பார்வையாக சந்திர பகவான் ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான புது தம்பதியர்களுக்கு புத்திர பேர் உருவாகும். கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XB. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அமையக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்துன்னு வைங்களே, தனமும் பணமும் தாராளமாக வரும். அப்படி வரக்கூடிய அந்த தனமும் பணமும் செல்வமும் புகழும் நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிலந்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய புண்ணியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறைந்து பெருமைகள் அதிகரிக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் லாபங்களும் திடீர் இடமாற்றமும் திடீர் பிரபல்யமும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CV. தகரத்தை கூட தங்கமாக்கும் வல்லமை படைத்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய புண்ணியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக அமையும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் சிமெண்ட் ஹார்டுவேர் செங்கல் சம்பந்தப்பட்ட உற்பத்தியில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நாளில் எதிர்பாராத லாபமும்
ஏற்றமும் அதிகம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5-6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன மாற்றம் அமையக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறது. உங்களுடைய ஜீவனம், அதாவது நிலையான ஒரு உத்தியோகமும் நிரந்தரமான வருமானமும் அமையும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்களுக்கு மேலான வருமானங்களுக்கு மேலான வெகுமானம் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்து தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருவூர் மங்கம்மா. அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XZ. பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்த தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமை என்ற 3 பொறாமையை விரட்டியடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வந்து சேரும். வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான பாக்கியங்கள் அதிகரிக்கும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்தும் நோய் தொல்லையிலிருந்தும் ஓரளவு நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பிரத்ய சஷாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் பிரத்ய சஷாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே திருஷ்டி சுத்தி போடும் பொழுது ஏதாவது ஒரு பொருளை உபயோகப்படுத்துகிறோம். அதாவது கடவுளுடைய அருளை மட்டுமே எடுத்து தரக்கூடிய ஒரு பொருட்களை வந்து நம்ம வந்து திருஷ்டி போடுவதற்கு, அதாவது திருஷ்டி சுத்தி போடுவதற்காக பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் உப்புக்கல்லை மட்டும் அதிகமாக பயன்படுத்துவது எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே உப்புக்கல்லுக்கு வந்து மிகப்பெரிய அபூர்வமான சக்தி, அறிவியலுக்கே புரியாத அபூர்வமான சக்தி இந்த உப்புக்கல்லுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. உலகத்தில் எத்தனை வருஷம் ஆனாலும் மக்கி போகாத ஒரு பொருள் உப்புக்கல்லாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த உப்புக்கல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பஞ்சபூதங்களில் நீங்கள் சாமியை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இயற்கைக்கு உட்பட்ட, இயற்கை அப்படிங்கிற விஷயங்களுக்கு உட்பட்ட, பஞ்சபூதங்களுக்கு உட்பட்ட அந்த நல்ல சக்திகளை, பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உப்புக்கல்லுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. பொதுவாக இந்த உப்புக்கல்லை வந்து நீங்கள் கையில் வச்சிருந்ததுனாலே உங்களுக்கு நல்லதொரு சக்தி கிடைக்கக்கூடிய, அதாவது நன்மையான ஒரு சக்தி அதிகரிக்கக்கூடிய, உங்களுடைய மன ஓட்டத்தில் நல்ல விதமான நன்மையான சிந்தனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே சமயம் இந்த உப்புக்கல் யார் கையில் வச்சுக்கிறோமோ அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் வாராதபடி, அடுத்தவங்களுடைய தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் தாக்காதபடி தற்காத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த உப்புக்கல்லுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து நல்லது நடக்கும்னு ஒரு
அதாவது பாசிட்டிவான விஷயங்களை நினச்சிங்கன்னா நல்லதாகவே நடக்கும். அதே சமயம் நமக்கெங்கே நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு எதிர்மறையான சிந்தனைகள் இருந்துன்னு வைங்களேன், அதே மாதிரியே நடக்கும். அந்த மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகளை உங்களிடமிருந்து விரட்டி அடிக்குது அப்படிங்கிறத விட அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கூட அப்புறப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி உப்புக்கல்லுக்கு இருக்கிறதுனால இந்த உப்புக்கல்லை வந்து கண் திஷ்டிக்காக சுற்றி போடும்போது பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி உப்புக்கல்லை பயன்படுத்தி கண் திஷ்டிக்காக சுற்றி போடக்கூடிய அனைத்து பாக்கியவான்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண் திஷ்டி கடவுளையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வரக்கூடிய இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.